வணக்கம் பெற்றோர்களே. நிறையா பெற்றோர்கள் வந்து கேட்குற முக்கியமான விஷயம், எப்போ வந்தாலும் குழந்தையை பார்த்ததுக்கப்புறம் அல்லது வந்த உடனே, ஏன் டாக்டர் என் குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு வர்ற மாதிரி இருக்குது, இந்த குழந்தையினுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது உணவு இருக்கா, மருந்து இருக்கா, ஊசி இருக்கா அப்படிங்கிறது தான். குழந்தைகளுக்கு சளி பிடிப்பது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நோய் வருவதற்கு காரணங்கள் என்ன, அதை எப்படியாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணிட முடியுமா உணவின் மூலமாக, அல்லது தடுப்பூசிகள் இருக்கா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். உதாரணமாக நாம் நினச்சிட்ருக்கோம், பிறந்த குழந்தைக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்காது அப்படின்னு. பிறந்த குழந்தைக்கு தாயினுடைய தாய்ப்பாலிருந்து கிடைக்கிற எதிர்ப்பு சக்தி 6 மாதம் வரைக்கும் நல்லா காப்பாற்றும். முதல் 6 மாதம் குழந்தை தாய்ப்பால் மட்டும் குடிச்சிட்ருக்கும்போது நோயே இல்லாமல் இருக்கும். வெறும் குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்கு மட்டும்தான் மருத்துவமனைக்கு வருவாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை எதிர்ப்பு சத்துக்களும் குழந்தைக்கு கிடைக்கிற தாய்ப்பால் மூலமாக கிடைச்சிரும். 6 மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பாலினுடைய அளவு 50% குறையும். அந்த நேரத்தில் ஒரு தப்பு நடக்கும். என்னென்னா, என்ன உணவுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நிறையா பெற்றோர்களுக்கு தெரியாதனால, வயசுக்கு ஏற்ற சரியான சத்துள்ள வீட்டு உணவுகளை தராமல் குழந்தைகளுக்கு தவறான உணவுகளையோ கடைகளில் விற்கும் உணவுகளையோ வாங்கி தருவாங்க. குழந்தைகளுக்கு தரக்கூடிய இணை உணவுகள் என்ன, எப்படி தரணும் அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முன்னாடி நாம் சில காணொளிகளை வெளியிட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான உணவு என்ன அப்படிங்கிறது புரியும், எப்படி கொடுக்கறதுங்கிறதும் புரியும். சரியான உணவு கிடைக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியம். ஏன்னா முதல் 5 வருஷத்தில் குழந்தைக்கு பிறந்த போதே இருக்கிற எதிர்ப்பு சக்தி, குழந்தை நோய் பெற்று அல்லது தடுப்பூசிகள் மூலம் பெற்றுக்கொள்ளும் எதிர்ப்பு சக்தி, இந்த ரெண்டுமே குறைவாக தான் இருக்கும். சொல்லப்போனால் 5 வயசு வரைக்கும் 50% எதிர்ப்பு சக்தி தான் குழந்தையினுடைய உடலில் இருக்கும். அதனால் அந்த குழந்தைகளுக்கு வெகு எளிதாக நோய் பிடிச்சிரும். நீங்கள் குழந்தை மருத்துவத்தை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, வீட்டில் யாருக்காவது சளி இருந்ததா, வெளியே எங்காவது குழந்தைய எடுத்துகிட்டு போனீங்களா, விசேஷத்துக்கு போனீங்களா, கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனீங்களா, குழந்தைய சளி பிடிச்சவங்க யாராவது எடுத்து கொஞ்சினாங்களா, பள்ளிக்கூடத்தில் அல்லது வீட்டில் குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இருக்கா, அவங்களில் யாருக்காவது சளி இருக்கா, குழந்தை இருக்கிற இடத்துல குப்பை புழுதி தூசு புகை அதிகம் இருக்கா, வீட்டில் யாராவது புகை பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க இருக்காங்களா, இப்படிங்கிற கேள்விகளையெல்லாம் கேட்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற காலத்தில் இந்த காரணங்களால், நாம் கேட்டோம்ல அந்த காரணங்களால் குழந்தைகளுக்கு எளிதில் நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கொரோனா காலத்தில் எல்லாரும் ஒரு பெரிய விஷயத்தை கற்றுட்டோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அதை இப்போ மறுபடியும் மறந்துட்டோம். அதாவது நோய்க்கிருமிகள், மூக்கு சளியில் ஆரம்பித்து நெஞ்சு சளி வரைக்கும் இருக்கக்கூடிய நோய்க்கிருமிகள் எல்லாம் காற்றின் மூலமாக தான் ஒருத்தர்ட்டிருந்து இன்னொருத்தருக்கு பரவுங்கிறத எல்லாரும் கற்றோம். எல்லாரும் முகத்துக்கு மாஸ்க்கு முகமூடி போட்டிருந்தோம், கையை சுத்தமாக கழுவுனோம். இன்றைக்கி அத்தனையும் மறந்து போய் திருப்பியும் எல்லாத்தையும் மறந்துட்டு, சளி இருக்கிறவங்க குழந்தை எடுக்கிறது, முகத்துக்கு சளி இருக்கிறவங்க எந்த துணியும் கட்டாமல் இருக்கிறது அப்படிங்கிறது மூலமாக மற்றவங்களுக்கும் பரவுறதுக்கு உதவியாக இருக்கும். இதில் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்துக்குள்ளே குழப்பமே வந்துச்சு. ஆமாம், இவன் மட்டும்தான் குழந்தையை வளர்த்துறவளாக்கும், நான் எத்தனை பேர்த்த வளர்த்திருப்பேன், சளி எங்கிட்டிருந்தெல்லாம் வராது, இது வெறும் தும்மல் தான் அப்படின்னு நிறையா குடும்பங்களில் சண்டை வரும். பெரியவங்க புகைப்பிடிக்கிறவங்களாக இருந்துன்னா அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லவும் முடியாது, சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் வெளியே தான் போய் புகைப்பிடிச்சிட்டு வர்றேன், இங்கெல்லாம் இல்லை, என்னால் குழந்தைக்கு ஒன்றும் வரலேம்பாங்க. அதனால் வீட்டில் குப்பை இருக்குது, தூசு இருக்குது, தொடச்சி விடணும், குழந்தை படுக்க வைக்கிற இடத்துல பழத்தார ஒழுகி அதில் ஃபங்கஸ் அதாவது பூஞ்சை தொல்லை இருக்குது, விரிக்கும் படுக்கை விரிப்பு அல்லது குழந்தை படுக்க வைக்கிற இடத்துல
அசுத்தங்கள் இருக்குது, தூசு பறக்குது, ஜன்னல் திறந்திருக்கு, ரோட்டிலிருந்து வரக்கூடிய அழுக்கு குப்பை, வெளியே இருக்கக்கூடிய சூழலில் மாசு, இது எல்லாம் கேட்டீங்கனாலும் யாரும் இதை பற்றி யோசனையே பண்ணுறதில்லை. இதை பற்றி சார் அதெல்லாம் விட்டுருங்க சார், ஏன் சார் சளி வருது, இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க வராமல் தடுக்கிறதுக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. நான் இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி உணவு முதல் முக்கியம். உணவில் வைட்டமின் ஏ சத்து, இ சத்து ரெண்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அது சரியாக இருக்கணும் குழந்தைக்கு அடிக்கடி நோய் வராமல். அதுக்காக வைட்டமின் ஏ, இ சொட்டு மருந்துகளை தர வேணுமா அப்படின்னா கட்டாயம் தேவையில்லை. சத்து குறைவு இருந்தால் மட்டும் தந்தால் போதும். வைட்டமின் டி சத்து குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கு நோய் தொற்றுகளும் நோயும் வருவதற்கான வாய்ப்பும் அதிகம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குறைவாக இருந்தால் மட்டும் அதற்குரிய மருந்துகளை தரலாம். வைட்டமின் டி கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத முன்னாடி ஒரு காணொலி சொல்லியிருக்கோம். ஒரு நாளைக்கு அந்த சின்ன குழந்தையாக இருந்துன்னா 2 மணி நேரமாவது நல்லா சூரிய வெளிச்சத்தில் விளையாடணும். அதை விட கொஞ்சம் பெரிய குழந்தைகள் 1 மணி நேரமாவது வேணும். பள்ளிக்கூடங்களில் கட்டாயம் ஒரு வகுப்பு விளையாட்டு வகுப்பு இருக்கணுங்கிறத நீங்கள் பெற்றோர்கள் சொல்லணும் அப்படிங்கிறதையும் இன்னொரு காணொலியில் சொல்லியிருக்கோம். அதனுடைய இணைப்பையும் தர்றேன், அதையும் பாருங்கள். விளையாட்டு முக்கியம், வெயிலில் விளையாடுறது முக்கியம். சின்ன குழந்தைகளுக்கு உளுத்தர வெயிலில் வேண்டாம், காலை வெயிலோ மாலை வெயிலோ மிக நல்லது. வைட்டமின் சத்துக்களை பொறுத்த வரைக்கும் இதுதான். உணவு என்ன மாதிரி உணவுகள், இதுக்குன்னு தனியாக உணவுகள் இருக்கா? ஏன்னா நம்ம ஊரில் இன்னைக்கு தேதி வரைக்கும் நோய்கிருமி அப்படிங்கிற ஒரு கருத்துரு இல்லை. எல்லா பாரம்பரிய மருத்துவ முறைகளிலும் ஒன்று இருக்கும் குழந்தைக்கு இருக்கிற உடல்நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னா, சளி பிடிச்சதுன்னா இனிப்பு சாப்பிட்டது, பழம் சாப்பிட்டது, மழையில் நனைஞ்சது, வெளியூர் போச்சு, வேற தண்ணி குடிச்சது அப்படின்னு ஆரம்பித்து ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் தான் சொல்லுவாங்களே ஒழிய ஒரு கிருமி, வைரஸ் கிருமி அப்படிங்கிறது நிறையா பேர்த்துக்கு இன்னும் மனசில் ஏறலை. 200 வகைக்கு மேலே வைரஸ் கிருமிகள் சளி கிருமியை தரக்கூடியவையாக இருந்தாலும் அதில் ஒரு 4க்கு சேர்த்து தான் ஃப்ளூ வேக்சின் இருக்குது. கொரோனா வேக்சின் ஒரு காலத்தில் நம்ம எல்லோரும் போட்டோம். இதை தவிர மற்ற வைரஸ்க்கு, சளி வைரஸ்க்கு எதுக்கும் தடுப்பூசிகள் இல்லை. அதனால் குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்கும் சளி கிருமி வருவதற்கு முக்கியமானது இந்த 200 வகைக்கு மேற்பட்ட வைரஸ்கள். இந்த வைரஸ்க்கு தடுப்பூசிகள் 1-2க்கு தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. அதனால் சளி பிடிச்சவங்க சுகாதாரம், சுத்தத்தை கடைபிடிக்கலைன்னா குழந்தைக்கு ஒட்டிக்கும். அடுத்தது, 1 வருஷத்தில் 6 முறைக்கு மேலே மூக்கு சளியோ அல்லது 3 முறைக்கு மேலே நெஞ்சு சளியோ இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுவோம். இந்த காரணத்திற்கு நான் சொன்ன மாதிரி சின்ன குழந்தைகளை ஒன்று வெளியே எடுத்துகிட்டு போகிறது, கூட்டத்தில் போகிறது சொன்னோம், அதே அளவுக்கு பாதிப்பை தரக்கூடியதில் இந்த ப்ரீகேஜி வகுப்பில் கொண்டு போய் விடுறது, நிறையா குழந்தைகள் இருக்கிற இடத்துல ப்ளே குரூப்பில் போகிறது, சில நேரங்களில் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா சத்துணவு கூடத்தில் கொண்டு போய் விட்டு போகிறது, எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் அங்கே இருக்கிற மற்ற குழந்தைகளுக்கு சளித்தொல்லை இருக்கிறது, இதன் மூலமாக ஒரு குழந்தைகிட்டிருந்து மற்றொரு குழந்தைக்கு வருது. வெளிநாடுகளில் நிறையா ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்காங்க. அதாவது எவ்வளவு சீக்கிரத்தில் குழந்தைய மற்ற குழந்தைகள் இருக்கிற இடத்துல போய் விளையாடவோ சேரவோ விடுறீங்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் சளி பிடிக்குது, அவ்வளவு அடிக்கடி பிடிக்குதுங்கிறாங்க. இந்த கிரீஷில் ஆரம்பித்து ப்ரீகேஜி வகுப்பில் ஆரம்பித்து எல்கேஜி வரைக்கும் யூகேஜி வரைக்கும் இதே கதை தான். இதில் சில பள்ளிக்கூடங்கள் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாக்கும், கண்டிப்பான கராரான பேருன்னு சொல்லிட்டு எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா சர்டிஃபிகேட்டை கேட்குற கொடுமை இந்தியாவை தவிர வேறு எங்கேயும் கிடையாது. நம்ம ஈரோட்லேயே அந்த கொடுமை நடந்துகிட்ருக்கு. உங்கள் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கட்டாயம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்க. ஒன்று, உங்கள் குழந்தைக்கு நோய் அதிகமாகும், உங்கள் குழந்தையினுடைய வகுப்பு தோழர் தோழியருக்கு நோய் கிருமியை பரப்புவீங்க. அதனால் நோய் வராமல் தடுப்பதற்கு இது ஒரு முக்கியமான உங்களால் செய்யக்கூடிய ஒரு உதவி. அடுத்தது தடுப்பூசிகள். தடுப்பூசிகளில் வழக்கமாக போடக்கூடிய தடுப்பூசிகளை தவிர நீமோகாக்கல் தடுப்பூசி, ஹெச்இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி இவைகளுக்கு ஊக்குவிப்பு தவணையும் போட வேண்டியிருக்கும். ஃப்ளூ தடுப்பூசியை
அம்மா அப்பாவுக்கு ஆஸ்துமா இருக்குது, குழந்தைக்கு மிக அலர்ஜி தன்மை இருக்குது, அல்லது எளிதில் எடை குறைந்து பிறந்த குழந்தை, வளர்ச்சி குறைவு பிறந்த குழந்தை, இப்படி இருந்தால் அவங்களுக்கு போட்டுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு அந்த தொல்லை வராமல் நாம் பார்த்துக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி குழந்தையினுடைய பிறப்பு எடையும் குழந்தையினுடைய உணவும் முக்கியம். எடை குறைவாக பிறந்த குழந்தைகள், மெஷின் சுவாசத்தில் இருந்த குழந்தைகள், வளர்ச்சி குறைவாக இருந்த குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நுரையீரல் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும். நாம் எல்லாரும் கவலைப்படுற முக்கியமானது என்னென்னா, வேறு ஏதாவது இந்த குழந்தைக்கு கண்டுபிடிக்க முடியாத நோய் இருக்குமான்னு. அப்படி இருந்துச்சுன்னா அந்த குழந்தையினுடைய எடையும் வளர்ச்சியும் வயதுக்கு ஏற்றபடி இருக்காது. அதனால் கவலைப்படவே வேண்டாம். அந்த மாதிரி தொல்லை இருக்கிற குழந்தைகளை பார்த்த உடனே நம்ம அடையாளம் கண்டுகொள்ள முடியும். மிக மிக குறைவாக வளர்ச்சியோடு அந்த குழந்தைகள் இருக்கும். நம்ம குழந்தைகள் வழக்கம் போல் இருக்கும், ஆனால் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும். இதுக்கு இந்த மருந்தை மட்டும் சாப்பிடுங்கள், இதை மட்டும் அரைச்சி கொடுங்க, இந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளியே வராது, நோயே வராது அப்படின்னு நிறைய பேர் நிறைய காணொலிகளில் சொல்லியிருப்பதை பார்த்துருப்பீங்க. மஞ்சள் அரைச்சி பாலில் போட்டு கொடுத்தா சளி பிடிக்காது, ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டா சளியே வராது, சீந்தலை அரைச்சி கொடுத்தா எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், நிலவேம்பு கஷாயம் நல்லது அப்படின்னு நிறையா காணொலிகளை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். இப்போது நாம் இருக்கிற 21ஆம் நூற்றாண்டில் எந்த ஒரு நோய் பற்றியும் அல்லது நோய்க்கான மருத்துவம் பற்றியும் எல்லாரும் ஒத்துக்கொள்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நோயும் சரி அதை சரி செய்யும் மருந்தும் சரி அதனுடைய குணம் ஆராய்ச்சி கூடத்தில் மட்டும் வேலை செஞ்சால் பத்தாது, நோயாளிகளுக்கு அது உதவி செய்யணும். நோயாளிகளுக்கு உதவி செய்வது போது வேறு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அளவுகோல் வச்சுருக்காங்க. அது தவிர நம்ம ஊரில் வேலை செய்கிறது இன்னொரு ஊர்லேயும் வேலை செய்யணும், எல்லா இடங்களிலும் பயனளிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது முக்கியம். இந்த அளவுகோலை வைத்து பார்க்கும்போது நிலவேம்பு கஷாயமோ மஞ்சள் அரைச்சி தினம் பாலில் போட்டு கொடுக்கறதோ சீந்திலோ அல்லது வேறு ஏதாவது மூலிகையோ பலனளிப்பதில்லை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கு தேதிக்கு ஏதாவது ஒரு மருந்து ஏதாவது ஒரு பொருள் உதவி செய்கிறதா இருந்தால் அடுத்த ஒரு நாளில் உலகம் முழுசும் அது பரவி எல்லாரும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இது யாருக்கும் தெரியாதது, மறைச்சிருக்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு யாராவது சொன்னாங்கன்னா நாம் யோசனையோடு தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஹோமியோபதி மருந்துகள் ஒரு காலத்தில் மிகச்சிறப்பாக இதுக்கு உதவி செய்யும் நம்புனாங்க, ஆனால் அந்த மருந்துகள் 1% கூட அடிக்கடி நோய் வருவதை தடுப்பதில்லை அப்படின்னு உறுதி செஞ்சிட்டாங்க. ஹோமியோபதி மருந்துகள் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அதனுடைய உண்மை புரியும் உங்களுக்கு. அதனால் ஹோமியோபதி மருந்துகள் நோய் எதிர்ப்பு சக்தி தராது. சரி, ஆங்கில மருத்துவ முறை அல்லது நவீன மருத்துவ முறையில் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று OM85, ரெண்டாவது லைசேட். இந்த 2 பொருட்களும் நோய் கிருமிகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்களை வைத்து வாய் வழியாக கொடுத்து எதிர்ப்பு சக்தி கொடுக்குதான்னு பார்த்தாங்க. நிறையா ஊர்களில் வெளிநாடுகளில் பயன்படுத்தியிருக்காங்க. இவை பலனளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த மருந்துகளை பயன்படுத்தி பலன் தந்திருக்கான்னு பண்ண சோதனைகளெல்லாம் ஒன்றா சேர்த்தி கடைசியாக ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த முடிவுகள் நம்பத்தகுந்தது இல்லைன்ட்டாங்க. அதனால் OM85 லைசேட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பெயர் சொல்லாத ஒரு பொருளோ மருந்தோ உதவி செய்யாது. நான் சொன்ன மாதிரி ஏதாவது மிகப்பெரிய பாதிப்பு இருந்தால் அதை கண்டுபிடித்து அதை சரி செய்தால், ஒரு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அல்லது இம்மோட்டைல் செலியா சின்ரோம், பிரைமரி ஆர் கம்பைன்ட் இம்யூன் டிஃபிஷியன்சி, இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அதற்குரிய மருத்துவம் செய்ய முடியும்.
அது சாதாரணமாக எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கிறதுல மிக 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 குறைவான குழந்தைகளுக்கு தான் பாதிப்பு இருக்கும். மற்றபடி அடிக்கடி நோய்வாய்ப்படும் குழந்தைகளுக்கு நாம் இதுவரைக்கு சொன்ன காரணங்கள் ஏதாவது ஒன்று இருக்கலாம். நிறையா நேரங்களில் நம்ம குறுக்கு வழி ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறோம். குறுக்கு வழி எதுவுமே கிடையாது. சரியான உணவு, நல்ல உறக்கம், சரியான விளையாட்டு, அது ரொம்ப முக்கியம். சமீபத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் போதுமான விளையாட்டு விளையாடாத குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியாக தூங்காத குழந்தைகளுக்கு, நேரங்கழித்து தூங்குகிற குழந்தைகளுக்கு 75% நோய் எதிர்ப்பினை தரும் செல்களுடைய அளவு குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி இன்னொரு காணொலியில், தூக்கத்தை பற்றிய காணொலியிலும் சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். நல்ல தூக்கம், நல்ல விளையாட்டு, நல்ல உணவு. நான் சொன்ன மாதிரி சரியான உணவு இல்லைன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். நோய் இருக்கும்போது போதுமான உணவு தரலைன்னா, சத்துள்ள உணவு தரலைன்னா பாதிப்பு அதிகமாகும், குணமாவது தாமதமாகும், அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் நம்ம கையில் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த வயதிற்கேற்ற தடுப்பூசிகள் போடணும். இது அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி சுற்றுப்புறமும் இருக்கிற இடமும் மற்ற இடங்கள் எல்லாமே அசுத்தம் இல்லாமலும் மாசுபடாமலும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியாக யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா அவங்க குழந்தைகளோ பெரியவர்களோ குழந்தைக்கு ஒட்ட வைக்காமல் இருக்கிறது மிக முக்கியம். இது தவிர இந்த மாதிரி அடிக்கடி சளின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை தவிர்க்கிறதுக்கு முக்கியமானதாக என்னத்தை சொல்கிறாங்க தெரியுங்களா, கை கழுவணும். அவ்வளோதான், கை கழுவுனா வயிற்றுப்போக்கு சளி தொல்லைகள் மிக குறையுதுங்கிறது அதுவும் நிறைய ஆராய்ச்சிகளில் நிரூபிச்சிருக்காங்க. அதனால் பெற்றோர்களே, இதை கொடுத்தா எதிர்ப்பு சக்தி வரும், இதை சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி வரும்னு நினைக்க வேண்டாம். மஞ்சளை போட்டு தினம் பாலில் தர வேண்டாம். மஞ்சளை உங்கள் உணவு சமைக்கும் போது தேவையான அளவு பயன்படுத்திக்கங்க. இஞ்சி அதுக்கு தகுந்த மாதிரி, உணவுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கங்க. உணவில் போகிறத மருந்தாக பயன்படுத்தாதீங்க. ஏன்னா நாள்பட்ட அளவில் அதிக அளவு நீங்கள் பயன்படுத்தும் போது அது சில உறுப்புகளை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஆராய்ச்சிகளும் நிரூபிச்சிருக்கிறது. இதுவரை சொன்ன விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிப்போம். நமது குழந்தைக்கு அடிக்கடி நோய் வாய்ப்படாமல் பாதுகாப்போம். மீண்டும் ஒரு முறை அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த வாரம் முதற்கொண்டு வாரம் ஒரு காணொளியாக வெளியிட எண்ணியுள்ளோம். உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.